நம்மளோட உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலக போகிறாங்களா? காரணம் என்ன? எலெக்ஷன் பக்கத்தில் வரனாலையா, இல்லாட்டி பிக்பாஸில் அவங்களுக்கு எதாவது இஷ்யூ இருக்கா? எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு கிங் 360. கடந்த 2017 தொடங்கப்பட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சி கடந்த 7 வருஷமாக ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸஸுமே இருக்காங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளோட பிக்பாஸ். அதுக்குன்னு தனியாக ஆர்குமெண்ட்டுமே சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கடந்த அக்டோபர் 1 ஆரம்பித்த இந்த 7வது சீசன் ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு. இதுலேயும் சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து யார் யார் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் யூடியூப் செலிப்ரிட்டிஸ், ரைட்டர்ஸ், நார்மல் பீப்புள்ஸ், எல்லாத்துக்குமே ஃபேஸ் தெரிஞ்ச பீப்புள்ஸ், நிறைய பேருக்கு ஃபேஸ் தெரியாத பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த பிக் பாஸ் சீசன்ல உள்ள வந்திருக்காங்க. ரொம்பவே பரபரப்பா இந்த பிக் பாஸ் சீசன் போயிட்டு தான் இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன்ல தான் கமல்ஹாசன் சாருக்கு ரொம்பவே இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன்ல 9 ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்ஸும் 9 மேல் கண்டெஸ்டன்ட்ஸும் இருந்தாங்க. போட்டி ஆரம்பிச்சதுமே விசித்ராக்கும் ஜோவிகாக்கும் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. அந்த இஷ்யூ பரபரப்பாவே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே போயிட்டு இருந்துச்சு. அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதே நம்மளோட பிரதீப் ஆண்டனியால பெண்களுக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாயா, பூர்ணிமா, ஐஷு, ஜோவிகா இவங்க எல்லாமே ரெட் கார்டு தூக்குனாங்க. ஸோ அதனால நம்மளோட பிரதீப் ஆண்டனி பாதையிலேயே அந்த வீட்டிலேருந்து வெளியே வர சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம நிக்சன் வந்து வினிஷாவை உருவத்தோற்றம் அந்த மாதிரி ஏதோ கேலி பண்ணனால அந்த இஷ்யூ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த இஷ்யூலாம் நடந்துட்டு இருக்கும் போது 1 மாசத்துல நமக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு 5 கண்டஸ்டன்ட் கொடுத்தாங்க. 5 கண்டஸ்டன்ட்ஸ்ல நமக்கு சோசியல் மீடியாவில் உஷ்ன்ற ஒரு வார்த்தையில ரொம்பவே செலிப்ரேட் ஆனவங்க தான் நம்ம அர்ச்சனா. அவங்கள வந்து சொல்லிக்கிறவன் அப்படி இப்படின்னு நம்ம நிக்சன் அவங்க பேசினாலும் அதுவுமே பெரிய வந்து இஷ்யூ ஆச்சு. மாயாவும் பூர்ணிமாவும் வந்து ஆண்களை வந்து ரொம்பவே தரத்தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்ற இஷ்யூவும் வந்துட்டு பிக் பாஸ்ல ரொம்பவே பரபரப்பாக தான் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே போயிட்டு இருக்கும் போது நம்ம கமல்ஹாசன் சார் வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதாவும் அர்ச்சனா கிட்ட வந்து ரொம்ப கடுமையா அவங்க பேசுற மாதிரியும் ரொம்பவே இஷ்யூ வ
சீசன் பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கமல்ஹாசன் சார் வந்துட்டு அதுலேருந்து விலகிறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. நம்மளோட நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறனால அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றனால பிக்பாஸ்லேருந்து கமல்ஹாசன் சார் விலகிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. இந்த பிக்பாஸ் சீசனில் கமல்ஹாசன் சார் வந்துட்டு சீசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க விலகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன்லேருந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு விஜய் சேதுபதி, மாதவன், அப்புறமா அர்ஜுன் சார் இவங்க எல்லாருமே வர்றதா அந்த லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் சாருக்குன்னு தனியாகவே ஃபேன் பேசஸ் இருக்கீங்க அவங்க ஹோஸ்ட் பண்ணுறனால. சப்போஸ் இந்த சீசன்லேருந்து கமல்ஹாசன் சார் விலகிட்டால் நெக்ஸ்ட் சீசனுக்கு யார் வந்து ஹோஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இது மாதிரி நான் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.